ஹலோ, உங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிக்கல் தமிழ். நான் உங்கள் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ண விஷயங்கள் என்னென்ன, கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஸோ வெல்கம் டு டெக் டிப்ஸ். நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த 10 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் லேப்டாப் வாங்க போகணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட், நீங்கள் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு என்ன லேப்டாப் வேணும் அப்படின்றத பாருங்கள். அதாவது உங்களுடைய ஒர்க்கு என்ன அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி ஆகணும். அந்த லேப்டாப்பில் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சும்மா ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போகிறோம், நெட்டு தான் சர்ஃப் பண்ண போகிறோம் அப்படின்றதா, இல்லை நீங்கள் கேமிங் விளையாட போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமாகத்தான் மற்ற விஷயங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஓகே, இதெல்லாம் யோசிச்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய 10 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைஸ் அண்ட் பில்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமான சைஸ், அதாவது லேப்டாப்னுடைய சைஸுகள் வந்து விதவிதமாக இருக்குது. ஸோ 11.6 சைஸ்லேருந்து 17.3 வரைக்கும் இன்ச்சஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான சைஸில் நிறையா லேப்டாப்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த டெல், ஏசர், ஹெச்பி இவங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ்டான ஸ்க்ரீன் சைஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 13.3, 15.6, 17.3 இன்ச்சஸ். பட் இதை தாண்டியும் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் சைஸில் 14.4 அந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸஸ்லாம் நிறைய லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸில், இந்த சைஸில் உள்ள லேப்டாப்ஸில் நீங்கள் என்ன டிசைட் பண்ண போகிறீங்க, அதாவது எனக்கு காம்பேக்டாக தான் வேணும், எனக்கு ஸ்மாலாக இருந்தால் போதும், ஒரு ஜென் புக் இல்லைனா டெல்லினுடைய யோகா, லெனோவோடைய யோகா புக் இல்லைனா ஹெச்பிஎஸ் என்வி புக், ஸோ இந்த மாதிரிக்கு காம்பாக்டான எனக்கு லேப்டாப் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வாங்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய பில்ட், ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதா லேப்டாப்னுடைய பில்ட். நீங்கள் ஆப்பிள் லேப்லாம் பார்த்துக்கலாம், மெட்டல் பில்டில் வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெச்பி என்வி லேப்ஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா அப்படியே அந்த ஒரே மெட்டலில் எடுத்து வச்ச மாதிரி ஒரு லேப்லாம் இருக்கும். ஸோ அதனுடைய பில்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து வாங்கி ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் இதனுடைய தேவை வந்து தேவைப்படுறப்ப தான் நமக்கு தெரிய வரும். கேமரா, லேப்பில் உள்ள கேமரா, லேப்டாப்பில் இருக்கிற கேமரா அப்படிங்கலாம் கேட்கலாம். ஸோ இப்போது எல்லாருமே ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், கிளாஸஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுனால கேமராங்கிறது ஒரு இன்எவிட்டபிள் ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு ஒரு லேப்டாப்பில். அண்ட் ஆன்லைனில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கேமரா இல்லாட்டி அந்த டெஸ்ட்லாம் ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ கேமராங்கிறது இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேமரா எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக எடுக்க முடியுமோ அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடுங்க. மூணாவது விஷயமான ஸ்க்ரீன் குவாலிட்டி. ஸ்க்ரீன் குவாலிட்டி வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளில் முக்கால்வாசி நேரத்தை இனிமேல் லேப்டாப்பில் தான் கழிக்க போகிறீங்க அப்படின்னு வரும்போது, ஸ்க்ரீனில் குவாலிட்டியான ஸ்க்ரீன் குவாலிட்டி உள்ள லேப்டாப் வாங்குறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இப்போது ஸ்டாண்டர்டைஸான ஒரு ஸ்க்ரீன் ஃபார்மெட் அப்படின்னா ஒரு 1080p, எனக்கு ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் இருக்கிறது தான் இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டைஸான எல்லா லேப்லேயும் வருது. பட் அதை தாண்டியும் 4K ஸ்க்ரீன், 4K ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உள்ள லேப்டாப்ஸ்லாம் நிறையா இருக்க தான் செய்யுது. நீங்கள் எந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து ஸ்க்ரீன் சைஸஸ் அண்ட் ஸ்க்ரீன் குவாலிட்டி வேரி ஆகும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்க்கெலாம் கலர் கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஸ் தான் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸும் சில இருக்குது. இல்லை நீங்கள் கேமிங் விளையாட போகிறீங்க அப்படின்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் உள்ள லேப்டாப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருந்துச்சுன்னா சில நேரங்களில் கம்படிட்டிவ் கேமிங், ஆன்லைன் கேமிங்கில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவே வந்து அமையும். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ். ஸோ கீபோர்டு வந்து நிறைய பேருக்கு என்னத்த கீபோர்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒவ்வொரு லேப்டாப்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கீ டைப்ஸ் இருக்குது. என்னுடைய லேப்டாப்பில் சிக்லெட் கீபோர்டு இருக்குது, இதே ஆப்பிள் லேப்டாப்லாம் பட்டர்ஃப்ளை கீபோர்ட் டைப் இருக்குது. ஸோ சில லேப்டாப்பில் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் இருக்கும், மெக்கானிக்கல் கீபோர்ட்லாம் அது ஒரு அந்த ஃபீல் கிடைக்கும். அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அப்படின்ற டைப், அந்த டைப்பிங் சவுண்டு வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டெலாம் அந்த ஃபீலும் சவுண்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கீபோர்டு வாங்குறவங்க, ப்ரிஃபர் பண்ணுறவங்க, கேமிங்லாம் விளையாடுறவங்களாம் மேக்ஸிமம் மெக்கானிக்கல் கீபோர்டு, இல்லைனா ரொம்ப டைப் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் டைப் பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ராவலிங் ரேஷியோ, ட்ராவலிங் அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து சில லேப்டாப்ஸ்லாம் வாங்கணும். ஸோ அதுவும் உங்களுடைய பெட்டர், உங்களுடைய யூசேஜ் அண்ட் உங்களுடைய கம்ஃபர்டபுள் பார்த்து நீங்கள் வாங்கியாகணும். ஸோ ஃபிஃப்த் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபியூ. ஸோ இந்த சிபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் இருக்குது. இன்டெலில் பொறுத்த வரைக்கும் i3 to i9 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இன்டெலை பற்றி தான் பேசுகிறேன், ஏன்னா AMD நான் யூஸ் பண்ணதில்லை.
இன்டெல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு i3லேருந்து i9 வரைக்கும் இருக்கிறதுனால i3 தான் பேசிக் என்ட்ரி லேப்டாப்ஸில் எல்லா மேக்ஸிமம் என்ட்ரி லெவல் லேப்டாப்ஸ் அதாவது லோ பட்ஜெட் லேப்டாப்ஸில் i3 தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹையர் எண்ட் லேப்டாப்ஸ் ரொம்ப விலக்குன்ன லேப்டாப்ஸ்லாம் இப்போ வர லேப்டாப்ஸில் i9 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்குமே இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி லேப்ஸ் அண்ட் பிசிஸில் வந்து i5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்ரேஷன் கூட கூட அந்த ப்ராசஸ் ஹேண்ட்லிங்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும். i9 தான் இருக்கிறதே டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து i7 8th gen. இந்த ஜென்னுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்னுடைய ஒவ்வொரு வேரியேஷன், இப்போ 2G 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ஐக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தேவைப்படும். ஸோ i7 8th gen யூஸ் பண்ணுறோம், i7 7th gen யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய அடுத்த ஜென் i7 8th gen வந்து இதனோட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்ஸில் மேக்ஸிமம் நான் சொல்லுறது என்னென்னா, i5 8th gen மேலேயோ இல்லை i7 5th gen மேலேயோ இல்லை i9 மேலே வாங்குறது கொஞ்சம் பெட்டரான உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 6th விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிபியூ அதாவது உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மேக்ஸிமம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கேமிங் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ ஜிபியூ வந்து மேக்ஸிமம் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வந்து அது ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர எல்லா மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுடைய ஜிபியூவை வச்சு ரெண்டர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் கொண்டதாக இருக்குது. இப்போ ஜிபியூ அதிகமாக, அதாவது உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஈஸியான ரெண்டரிங் அண்ட் ஃபாஸ்டான ரெண்டரிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமமான லேப்டாப்ஸில் அவங்களே கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சர்ஃப் பண்ணுறது, நெட்டில் சர்ஃப் பண்ணுறது, வீடியோஸ் ப்ளே பண்ணுறது, இதுக்கெல்லாம் உங்களுடைய இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸே ரொம்ப தேவையான அளவு அப்படின்னே சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா ஸ்டஃப் ஒரு ஹார்ட் ஸ்டஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது, லைக் வீடியோ எடிட்டிங், வீடியோ ப்ராசஸிங், கேமிங் இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ்க்கெலாம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஜிபியூ தேவைப்படும். அந்த இடத்துல தான் உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வருது. ஸோ இப்போ இருக்கிற என்விடியாவில் தான் இப்போ இருக்கிற ஹையஸ்டான வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்விடியா GTX 1080 அப்படிங்கிறதா இப்போ இருக்கிறதுல டாப் வேரியன்ட். அதுக்கு கீழே உள்ளது 1050 இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி வந்து என்விடியா ஜிஃபோர்ஸ் 940 MX. இதில் மேக்ஸிமமான கேம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. ஒரு சில கேம்ஸ் வந்து கொஞ்சம் லோ ரெசல்யூஷனில் வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. AMD-ல டாப் வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரேடான் RX 580 அப்படின்றது. ஸோ அதுக்கு கீழே உள்ளது இது வந்து டாப் வேரியன்ட். ஸோ அதுக்கு கீழே உள்ளது கீழே இறங்க உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற பர்பஸ்க்கு எந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு வாங்குங்க. டாப்பில் வாங்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது, ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ 7th இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RAM RAM. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிறைய அதிக ரேம் இருந்துச்சுன்னா அதிக ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. இது உண்மையான விஷயமும் கூட. நீங்கள் ஃபோனில் இப்போலாம் முந்திலாம் என்னுடைய கம்ப்யூட்டர் PC பார்த்தீங்கன்னா 500 MB தான் ரேம். ஸோ அது வந்து நான் வச்சுருந்த ஃபோனுடைய ரேமே 4GB அப்போது வச்சுருந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ வர லேப்பில் எல்லாமே பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் 8GB ரேம் இருந்தே ஆகணும். 8GB ரேமு கீழே வச்சுன்னா ப்ராசஸ் ரொம்ப கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஃபோன்லேயே இப்போ மேக்ஸிமம் பேசிக்கான ஒரு வேரியண்ட்டே 6GBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லேப்பில் மேக்ஸிமம் நீங்கள் 8GBலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது போக உங்களுடைய லேப்பில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ரேம் அப்கிரேடபிளா அப்படின்றத பார்த்துக்குங்க. என்னுடைய ரேம் என்னுடைய லேப்பில் உள்ள ரேம் வந்து 2 ஸ்லாட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே அப்கிரேடபிள். ஃபர்ஸ்ட்லி என்னுடைய ரேம் என்னுடைய லேப்பில் 8GB ரேமோட தான் வந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 8GB போட்டு 16GB இப்போ ரேம் எனக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபியூச்சரில் உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி ஃபியூச்சர் உள்ள லேப்டாப்பை நீங்கள் வாங்குறது இன்னும் பெட்டர் அப்படின்னே சொல்லிக்கலாம். 8th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அதாவது உங்களுடைய ஹார்ட் டிரைவ். ஸோ இப்போ ஹார்ட் டிரைவில் வந்து 2 டைப் இருக்குது, ஒன்று HDD இன்னொன்று STD அப்படிங்கிறது. ஸோ இந்த HDDங்கிறது தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஹார்ட் டிரைவ் அப்படின்றது. ஸோ STD அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அண்ட் அது போக உங்களுக்கு நிறையா அமௌண்ட்டில் வந்து கிடைக்காது. இப்போ டிவி கணக்கில் வந்து நீங்கள் வாங்கினா அது ரொம்ப எக்கச்சக்கமான விலையில உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இருக்கிற 500 MB SSDயே ஒரு 4000-3000 ரூபாய்க்குள்ளேயே வரும். ஸோ SSD HDD என்ன வேரியேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, HDDயை விட SSD வந்து பல மடங்கு ஸ்பீடாக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் வந்து வேறு லெவல் ஸ்பீடாக அடிச்சு அப்படியே பிரித்து மேயக்கூடிய அளவில் இருக்கும். ஸோ இப்போ வர லேப்லாம் என்னென்ன என்ன ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, HDD ப்ளஸ் SSD இந்த காம்பினேஷனில் தான் விடுறாங்க. ஒரு 2 TB HDD
ஒரு 500 MB SSD. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எல்லா லேப்பும் விடுறாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அப்ளிகேஷன்ஸ், இல்லைனா உங்களுடைய ஓஎஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் சாலிட் ஸ்டேட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான ப்ரீமியர் ப்ரோ இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ்எஸ்டியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கும், வேறு லெவல் ரைட் அண்ட் ரீட் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது நீ எடுக்க போகிற லேப்பில் மேக்ஸிமம் எஸ்எஸ்டியும் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் அப்படின்னே சொல்லிக்கலாம். 9th விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேட்ரி லைஃப். ஸோ மக்களே, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும், இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் லேப்போடைய சார்ஜரை போட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறது வந்து உங்களுடைய அட்வைசபிள் கிடையாது. இப்போ நீங்கள் லேப் வாங்க போகிறீங்க அப்படின்னா, பெஸ்ட்டான இப்போ வர லேட்டஸ்ட்டு லேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும். அது எல்லாமே வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கும், பட் அதே நேரத்தில் பேட்டரி ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுற அளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் லேப் வாங்க போறீங்கன்னா அந்த பேட்டரி சைஸ் என்னவாக இருக்குது, அந்த பேட்டரினுடைய வித் ஸ்டாண்ட் பை எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ வர நோட் புக்ஸ், அதாவது க்ரோம் புக், ஜென் புக், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் நீங்கள் வந்து ஓவராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறதுல ஜஸ்ட் அது வந்து சர்ஃபிங் அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 15 hours 12 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை கிடைக்குது. ஸோ பட் மற்ற கேமிங் லேப்ஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 5 hours 7 hours வரைக்கும் இருந்தால் தான் அது கொஞ்சம் யூஸபுள் அப்படின்னே சொல்லலாம். ஓகே மக்களே, நம்மளுடைய கடைசி இந்த செக்மெண்ட்டுடைய கடைசி ஆப்ஷன் வந்துட்டோம். இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐஓ போர்ட்ஸ். ஐஓ அப்படின்னா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். உங்களுடைய லேப்பில் இருக்கக்கூடிய அந்த பென்ட்ரைவ் ஸ்டோர் ஸ்லாட்ஸ், உங்களுடைய மெமரி கார்டு ஸ்டோர் ஸ்லாட்ஸ், HDMI ஸ்லாட்ஸ், இது எல்லாமே ஐஓ போர்ட்ஸுக்கு கீழே தான் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடான ஐஓ போர்ட்ஸ் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர் ரீட் அண்ட் ரைட் உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்லைனா எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ்க்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் சொல்கிறீங்க அப்படின்னா, யூஎஸ்பி 3.0 காட்டிலும் டைப் சி வந்து ஸ்பீடாக இருக்கும். யூஎஸ்பி டைப் 2.0 விட 3.0 இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்பில் எந்த விதமான வேரியண்ட்டுடைய யூஎஸ்பி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வர லேப்டாப்பில் நீங்கள் வாங்க போகிறதுல அட்வைசபிளாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைப் சி ஸ்லாட் இருக்கணும். யூஎஸ்பி 3.0 ஸ்லாட்ஸ் வந்து ஒரு மினிமம் 2 இருக்கணும். அப்படி இருக்கிற லேப்டாப்ஸ்லாம் இப்போது வந்து கொஞ்சம் அட்வைசபிள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வாங்க போகிற லேப்டாப்பில் அட்லீஸ்ட் ஒரு HDMI கேபிள் இருக்கணும், HDMI ஸ்லாட் இருக்கணும், அண்ட் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கணும். இதுதான் இருந்தால் தான் அது என்ன சொல்கிறது ஒரு காம்போ, பெஸ்ட்டு காம்போ அப்படின்னே சொல்லலாம். பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வரும். இப்போ மேக்ஸிமம் வர மோஸ்ட் ஆஃப் தி லேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, HDMI ஸ்லாட்ஸ் இருக்கிறது இல்லை, ஈத்தர்நெட் போர்ட் இருக்கிறது இல்லை, ஒரே ஒரு ஐஓ போர்ட்லன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஐஓ போர்ட் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்க போகிற யூசேஜ்க்கு எவ்வளோ, நீங்கள் யூஸ் பண்ண போகிற யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வாங்க போகிற லேப்பில் எத்தனை ஐஓ போர்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் மக்களே, இந்த top 10 விஷயங்கள், இந்த 10 விஷயங்கள் தான் ஒரு நல்ல லேப்பை டிசைட் பண்ணக்கூடியது. இந்த 10 விஷயங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் உட்காந்து, எனக்கு இந்த ஐஓ தேவை, எனக்கு இந்த ரேம் தேவை, எனக்கு இவ்வளோ ஸ்பீடான HDD இல்லைனா SSD தேவை, எனக்கு இந்த GPU CPU தேவை அப்படின்றத நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு எடுத்து போய் அமேசான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்லாட்ஸ் உள்ள இந்த லேப், இந்த ஃபீச்சர்ஸ் உள்ள லேப் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அதில் பெஸ்ட் வேரியன்ட், பெஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச், ஆஃபரில் உள்ள லேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த லேப் வாங்கணும் அப்படின்றதுக்குரிய ஒரு செக்மெண்ட் கிடையாது. லேப் வாங்கினீங்கன்னா அது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராகுல் ஃப்ரம் திபிகா தமிழன். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.